ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் வச்சு பார்த்து இப்போ தான் என் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சது. ஸோ அதனால் இன்னிலேருந்து நேற்று தான் முடிஞ்சது. ஸோ அதனால் இன்னிலேருந்து புது வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி எதுவும் கண்டென்ட் நான் யோசிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக ஒரு டாக். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறத பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் கிண்டில் பண்ணாங்க, ஒரு சில பேர் மோட்டிவேட் பண்ணாங்க. கிண்டில் பண்ணவங்களுக்கும் மோட்டிவேட் பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ இந்த வீடியோ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, இதையே ஒரு சில பேர் ட்ரோல் பண்ணி பேசுவாங்க. ட்ரோல் பண்ணி பேசுகிறாங்க பாட், அதெல்லாம் விட்டுருங்க. செய்து செஞ்சுக்கின்னு இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம செய்கிறோன்னா அதுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் செல்ஃபி முன்னாடி வச்ச கேமராவில் தான் இருப்பேன். இப்போ புதுசாக ஒரு சில பேர் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னடா மாற்றம் அப்படின்னு கேட்பீங்க, மைக்கு ஒரு ஸ்டாண்ட் அவ்வளோதான், பெரிய மாற்றம்னு ஒன்றும் இல்லை. நாளிலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி புது புது கண்டென்ட்டாக கொடுக்குறேன். யாரும் இதுவரைக்கும் சொல்லாததாகவும் இருக்கும், நான் புதுசாக வித்தியாசமாக சொல்கிற மாதிரியும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். கேவலமாக வச்சா கமெண்டில் திட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒன்று ஒன்று பண்ணுறதும் நான் இன்னொரு நாள் புதுசாக தப்பு திருத்திக்கு நான் ரெடி பண்ணுவேன். என்கிட்ட ஒரு சில பேர் பேசுவாங்க, தேவையில்லாத பண்ணுறேன், இவங்களுக்கு வீணான நேரம் நிறைய வேஸ்ட் ஆகுது அப்படின்னுவாங்க. இந்த உலகத்தில் தேவை இருக்கிறது தேவையில்லாத எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையில்லாது நாளைக்கு இன்னொருத்துக்கு தேவைப்படும். இது என்னடா தேவை, இப்போ என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்வீங்க. ரெண்டு மூணு பேர், நூறு பேர் பார்க்குறாங்க, ரெண்டு பேர் இதை கற்றுப்பாங்க. நான் ஒரு 100 வீடியோ பார்ப்பேனா அதில் 2 வீடியோ எடுத்து தான் நான் சொல்லுவேன். காப்பி வச்சு தான் சொல்ல போகிறேன். நான் எல்லாத்தையுமே புதுசாக கண்ட்ரெலாம் எடுத்தோம்னு சொல்ல போகிறதில்ல. அடுத்து சொல்லியிருப்பான், அதில் எதுவும் நல்லதாக எடுத்து நான் சொல்ல போகிறேன். பார்க்காதவங்க இதில் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸு, முடிஞ்சு போச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அன்டில் தென், அதாவது நாளைக்கு புதுசாக ஒரு வீடியோ பார்க்குற வரைக்கும், அன்டில் தென் ஷைனிங் அப் ஜஸ்ட் மிக்கி.